உங்க முடிவு என்ன? அது சொல்லுங்க. வேண்டாம் மேடம் பீரியட். நான் வந்து நான் வேலை செஞ்சு என் பிள்ளைங்க நான் காப்பாத்திப்பேன். இல்ல இல்ல, அதாவது வேண்டவே வேண்டாம். அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க, தேவையில்லை. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. என் பிள்ளைங்களை வந்து நல்லா காப்பாற்றுள்ள மனிதரையும் பைத்தியக்காரனா மாத்துது. பட்ட படிப்பு படிச்சவன் நீ பைத்தியமா மாட்டேன்னுமா எரிச்சலா வருது, கோவம் தான் வருது, பிபி பயங்கரமா ஆகுது, எனக்கே தெரியுது. குழந்தைங்க வீட்டுக்குள்ள விளையாட கூடாது, படிக்க கூடாது, பேச கூடாது, போறான் விளையாடிட்டு வரானே. அப்புறம் என் பையன் அம்மா வீட்டுல தங்கி படிக்கிறான் குழந்தை. அம்மா இன்னொரு ஒரு விஷயமா, அதே போல் என்னையும் என் பாப்பாவே என் பாப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் வளரணும். ஏன்னா இவங்க ஆத்தா கிட்ட வளரக்கூடாது. இவங்க ஆத்தா இவ்வளோ வளர்த்த மாதிரியே அவளையும் வளர்த்துருவாங்க. எங்கள் அம்மாவை பற்றி தப்பா பே, உங்க அம்மாவை பற்றி நீ பேசாதனா என்ன மாதிரி ஆளு எனக்கு தான் தெரியும். அவங்க மனசுக்கு இங்க பாரு மேடம், 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எங்க அம்மா. ஆ, 1.5 லட்சம் கொடுத்தாங்களா? உட்காந்து குடிச்சி ஆயிடுச்சாரு. குடிச்சி ஆயிடுச்சுண்ணா. எங்க கையில கொடுத்தாங்க? உங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. பரத் உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார்?